கிறிஸ்துவங்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் பனிர பத்தாவது யோசனம் ரெண்டு குறந்தியர் எட்டு பத்து செகண்ட் குரந்தியர்ஸ் எயிட் டென் இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும் அதாவது என்ன இப்போ நான் யோசனை சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு திருமணத்தை குறித்து சொல்லும்போது ஒன்றுக்கு ஒரு தேதி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சாவது வசனமாக இருக்கட்டும் இல்லை நாற்பதாவது வசனமும் என்னுடைய ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியம் அப்போ இங்கே ஆலோசனை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இதை செய்கிறதுக்கு இதை செய்யணும் மாத்திரம் இல்லை இதை செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும் அதுக்கான என்ன சொல்ல விரும்புகிறேன் ஒரு வருஷமாக முன் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு வருஷம் முன்னாடி இதை ஆரம்பிச்சிட்டிங்க தீர்த்து வந்து முதல் கடிதம் எழுதி ஆரம்பித்த உடனே அகா அகாயா நாட்டில் உள்ள அகபு என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எருசலேமில் கொடிய பஞ்சம் உண்டாகுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு வருஷ காலமாக அங்கே பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு அவங்க உபத்திரவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு இந்த மாதிரி தர்ம காரியம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க காரணம் என்ன உங்களுக்கு கர்த்தரை குறித்த அறிவு வந்துருச்சு என்ன வந்தது நீதிமன்றிகள் பத்தொன்போது பதினேழில் பார்க்குறோம் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் அப்போ என்ன இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக முன்னாடியே தெரிஞ்சிருச்சு என்ன அதனால் ஒரு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உற்சாகப்படணும் ஏன்னா இது க நாங்கள் தொடங்கிட்டோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை முடிக்கணுங்கிற ஒரு உற்சாகம் வரணும் ஏன்னா இடையில் சோர்ந்து போயிடுவாரோ சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லக்கூடியதான் இதை திமுத்தைகள் இது எம்எஸ் சபையில் இருக்கிற திமுத்தைகள் இது சொல்கிறாரு சொல்லிடுறாரு என்ன எழுதுகிறாரு ஒன்று திமுத்தைய ஆறு பதினெட்டில் ஐஸ்வர்யவான்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு அவங்கள எப்படி நீ அவங்களுக்கு அறிவு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை செய்யவும் நற்கிரியங்களில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களோ உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் நீ அவர்களுக்கு கட்டளையிடு என்ன நன் நன்மை செய்யணும் நற்கிரியலை செய்யணும் தாராளமாக கொடுக்கணும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கணும் அது மாத்திரமல்ல இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே அவங்க நம்பிக்கை வைக்காமல் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்கள செய்யக்கூடியதாக நீ அவங்களுக்கு அறிவுரை சொல்லு அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார் நீங்கள் உற்சாகப்படணும் என்ன காரணம் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தகுதியாக இருக்கும் நீங்கள் யார் நீங்கள் கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்க நீங்கள் வந்து உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அப்போ அதற்கு ஏற்ற தகுதி வந்து என்ன நீங்கள் மனம் மாறி இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கிற தகுதி என்ன நீங்கள் தொடங்கின காரியத்தை முடியுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஏழைகளுக்கு இந்த மாதிரி உதவி செய்யணும் இப்படி தருத்திரருக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு சரி இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது சில நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கேள்விப்படுறோம் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு அப்போ என்ன ஆகுனா உடனே என்ன நினைப்பீங்க நீங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஆரம்பிப்பீங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும் உங்களுக்கு அந்த உற்சாகம் இல்லாமல் போயிடும் ஆனால் என்ன எப்பொழுதும் உற்சாகப்படக்கூடிய மக்களாக இருக்கணும் நாங்கள் இன்னொரு காரியம் இதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் விளங்கும் என்பதற்காக இப்போ எங்கள் சபையில் யாருக்காவது ஒருத்தவங்க வந்து கற்பமாக இருக்கிறாங்க அவங்க பிள்ளை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த கற்ப காலத்தில் சரி அதற்கு பின்பாக அவங்க பிள்ளை பெற்று வந்ததற்கு பின்பாக அவங்க சமைக்கிறது இது பண்ணுறதுக்கு அவங்க நேரம் செலவு என்ன வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சமையல் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் சர்ச் சமையல் உள்ள மக்கள் அவங்க வந்து டேர்ன் போட்டை அவங்க என்னக்கின்னு எடுத்துக்கிடுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொண்டு போய் அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து பேசிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சந்தோஷப்படுத்திட்டு வருவாங்க இது என்ன ஆகுனா முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க அடுத்து ரெண்டாவது போது அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்துடும் ஆனால் இப்போ இந்த உதவி பெறக்கூடிய மக்கள் வந்து அது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு எவ்வளவு தூரம் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்ட உடனே இது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகும் எக்ஸாக்ட்லி அதைத்தான் இங்கே அப்போஸ் நான் பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க இதெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை முடிக்கக்கூடிய பக்கலாக இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்துதான் நீங்கள் முடிச்சிடணும் ஏன்னா நீங்கள் செய்கிற காரியம் ரொம்ப உதாரணத்துவம் உள்ள காரியம் உங்களை காட்டில் மோசமாக இருக்கிற மக்க சபையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க அதனால் நீங்களும் செஞ்சு முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தகுதியாக இருக்கும் அப்போ எனக்கு அருமையானவர்களே நீங்கள் உங்களுக்கு தகுதியானதாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்களா மகா கிருமியும் இறக்கவும் இருந்தே எங்கள் த அன்பின் தாவப்பனே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய காரியங்களை மாத்திரம் பார்க்காம மற்றவர்களுக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும் மற்றவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும் என்று சிந்தை உள்ளவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருமி பாராட்டுங்க மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரவுளை ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை காலை தரிசனத்தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்